அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை மதியான சாப்பாடு வந்துட்டு தை சாதமும் மாங்காய் தொக்கும் செய்யலான்னு முடிவு பண்ணி தை சாதம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோன்ட்டு பக்க தயிர் எடுத்து வச்சுட்டு மாங்காய் கேரட்டு மாதுளம்பழம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்யலான்ட்டு இப்போ வந்து சாதத்தை குக்கரில் கஞ்சியாக வச்ச மாதிரி வச்சுட்டு அதில் பட்டர் போட்டு மல்லித்தலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் வந்துட்டு மாங்காய், மாங்காய் கேரட்டு இஞ்சி கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே போட்டாச்சு. அதில் இது வந்து தாளிக்காமே கிண்டுனா தான் தயிர் சாதம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலான்ட்டு அப்புறம் தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து தயிரை ஊற்றிக்கணும். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் வேணுங்கிற அளவுக்கு தயிர் நிறையா இருக்கனால நீங்கள் தயிர் சாதம் செய்யலான்ட்டு முடிவு பண்ணி தயிர் சாதம் செஞ்சாச்சு. டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு ரசம் இப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருக்கனால சரி வித்தியாசமாக செய்வோமே, இருந்தாலுமே காலேஜ் லீவு தான் எங்கள் பாப்பாவுக்கு, சரி வித்தியாசமாக செய்வோம் வியாழக்கிழமைக்கு, எப்போவுமே சாம்பார் தொட்டுக்க பாயசம் அப்படியே தானே செஞ்சிட்ருக்கோன்ட்டு தயிர் சாதம் செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அதை ரெடி பண்ணது. இப்போ தயிர் சாதம் நல்லா கிண்டி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலான்ட்டு இப்போ வந்து கரண்டி அடுப்பில் வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, வரமிளகா போட்டு தான் தாளிக்கணும். பச்சை மிளகா விட வரமிளகா தயிர் சாதம் தாளிச்சிங்கனா தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அது தயிர் சாதம் கிண்டுனு அதில் சாதத்தில் கொட்டி வச்சுட்டு தயிர் சாதம்னு சொல்கிறோம் ஆனால் வேலை இழுத்துக்கிட்டே தான் போதும். நான் இதுக்கு தான் ரொம்ப வேலையாக இருக்குது, சாம்பார் வைக்கிறத விட காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறது. அப்புறம் அதில் கொட்டி நல்லா தயிர் சாதத்தை கிண்டிக்குவோம். கிண்டி வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு தயிர் சாதம். இப்போ சூப்பரான மாதுளம்பழம் கேரட்டு மாங்காய் எல்லாமே போட்ட தயிர் சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். மாங்காய் தொக்கு வாங்க ரெண்டு மாங்காய் இருந்துச்சு அன்றைக்கி காந்தி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது, அதை நல்லா தோல் சீவிக்குவோம். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய மாங்காய் ஒன்று ஒன்று 10-10 ரூபா தான், சூப்பராக இருக்குது. நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா கிடச்சிச்சின்னா வாங்கி ஊறுகாய் தொக்கு எல்லாம் போடுங்க. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தோல் சீவிக்குவோம். ஃபஸ்ட்டு தோலோடையும் செய்யலாம் மாங்காய் தொக்கு, நான் தோல் சீவிட்டு தான் செய்வேன். பேச போறோம் இப்போ வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுவோம் தயிர் சாதத்தை. வெள்ளை சாதம் வேறு தனியாக வடித்து வச்சுருக்கேன். வெள்ளை சாதமும் தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சுப்பேன்.
கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சுட்டு வெள்ளை சாதம், உளுந்தம்பருப்பு துவையல் தான் அரைச்சோம். அது வீடியோ லென்த்தாக போங்கிறதுனால துவையல் அரைக்கிறத நான் காட்டலை. தயிர் சாதம் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு துவையல், மாங்காய் தொக்கு எல்லாமே இருக்குது தொட்டுக்க. இது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு கொடுத்த புளிக்குழம்பு. கொண்டக்கடலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட குழம்பு. வெள்ளை சாதத்துக்காக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோம். இது வந்து உளுந்தம்பருப்பு துவையல், கருவேப்பிலை வச்சு இஞ்சி வச்சு அரைச்சது. அது வந்து வீடியோவில் நான் காட்டலை, துவையல் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் தொக்கு, லெமன் ரைஸ் அந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. லெமன் ரைஸ் அங்கே இருக்குது பாருங்கள், அதுவும் அந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. பீட்ரூட் பொரியல் அந்த பொண்ணு தான் கொடுத்துச்சு. மூணு புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அது மூணும் அதையும் சேர்த்து வீடியோவில் வச்சுருக்கேன் பாரு. இது நாங்கள் நேற்று போட்ட கிடாரங்காய் புளிப்பச்சடியும் கிடாரங்காய் ஊறுகாவும் நேற்று போட்டது. இப்போ தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா சூப்பர் காம்பினேஷன் தான் எடுத்து வெளியே வச்சு இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை விரத சமையல் இதுதான். இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை விரத சாப்பாடு, சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் சூப்பரான ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாமே. இந்த வியாழக்கிழமை விரத சாப்பாடு நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.